வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்க போறீங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. எங்க எங்க பையனுக்கா கேக்குறேங்க. 26/5/93. ஆமா. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் 12:32 PM. 12:32 PM. ஆமா. ராசி நட்சத்திரம்? கடகராசி, சிம்ம லக்னம். கடகராசி, கடகராசி, சிம்ம லக்னம், லக்னம், பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம், ஓகேமா. உங்களுக்கு என்ன கேள்வி? பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம். யார் உங்க மகனா, பேர் என்னம்மா? பேர் கௌதம். கௌதம் நல்லா இருப்பார், சொல்லுங்க என்ன கேட்கணும்? அவர் திருமணத்தை பத்தி கேட்கணும். திருமணத்தை பத்தி கேட்கணும். 7ஆம் இடத்துல சனி ராசிக்கு 7ஆம் இடத்த செவ்வாய் பாக்குறாரு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்த சனி செவ்வாய் ரெண்டுமே பாக்குது. ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் இந்த சுக்கிரன் அமைப்புகள் எல்லாம் வந்துதான்னா 28 வயசுக்கு பிறகுதாங்க கல்யாணம் நடக்கும். அடுத்த வருடம் 8வது மாதத்திற்கு பிறகு வருகின்ற கேது தசை சுக்கர புக்தியில இவருக்கு திருமணம் அடுத்த வருஷம் இந்நேரம். ஆமா, 2022 தை மாதத்திலிருந்து ஏப்ரலுக்குள்ள கல்யாணம் ஆயிடுங்க. 2022, இன்னும் ஒரு வருஷம் தாமதமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அம்மா, உங்க மருமக இனிமே பிறக்க போறது இல்லை, சரிதானே? எங்கேயோ பிறந்து இருக்கிறாங்க, சரியான நேரத்துல கண்டிப்பாக பரம்பொருள் வந்து அடையாளம் காட்டும். அருமையான ஜாதகம், 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடமும் வலுத்திருக்கிறதுனால நல்ல மருமக தான் கிடைக்கும். ஆனால் இப்ப இல்ல, கேது தசை சுக்கர புக்தியில தான் இந்த தம்பிக்கு திருமணம். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகி அவருடைய அமைப்பு குருவின் பார்வையில் இருக்க 8ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்த வருஷம் 8வது மாதத்திற்கு பிறகுதான் இவருக்கு தாம்பத்திய சுகம். அடுத்த ஆகஸ்டுக்கு பிறகுதான் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கேது தசையில வருது. ஏன்னா கேது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே அடுத்த வர்ற பிப்ரவரி மாசத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு நல்ல பொண்ணே அமையும்மா, சரிங்களா? அடுத்த வருஷம் கிடைச்சா, அடுத்த வருஷம் கண்டிப்பா திருமணம் ஆயிடுமா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சம்பத் குமார், திருப்பூர்ல இருக்கேன். சம்பத் சார், யாருக்கா கேக்க போறீங்க? அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 5/3/2011. பிறந்த நேரம் 1:48. ஜாதகம்? கடவுளே, எல்லாம் பரம்பொருளோட கருணை. நீங்க வெளியில அந்த ரூம் விட்டு வெளியில வந்துட்டு பேசுறதா, நம்ம ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். ஆமா சார், ஆமா 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 ஆமா. நீங்க ரெண்டு பேரும் என்ன ராசி, கணவன் மனைவி? மனைவிக்கு வந்து ஜாதகம் இல்லைங்க, அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்க, அதனால வந்து இது பண்ணிடுவோங்க. நான் எனக்கு வந்து மிதுன ராசி, கன்னி இலக்கணம், திருமண நட்சத்திரங்கிறது. சரி, நீங்க மிதுன ராசி, தம்பி வந்து கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. நான் 18/10/1973 நான் பிறந்ததுங்க. அது பரவாயில்ல தம்பி, இதை வச்சே நான் உங்களோட கால்குலேஷன் பண்ணுவேன். தம்பியோட ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம். சனியின் தொழில்கள்ல ஒரு இன்ஜினியரிங் மாதிரியான சம்பந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட, காற்று சம்பந்தப்பட்ட, ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பாரு. நல்ல அருமையான ஜாதகம் தம்பியோடது. இன்ஜினியரிங் தான் படிப்பாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு நல்ல ஜாதகம். 8/12 சுபத்துவமா இருக்கு. தூர இடங்கள், 9 வயசுக்கு பிறகே சனிதசையே குரு பார்த்த சனிதசையெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோகம். 1.5 வருஷமா நீங்க நல்லா இல்ல, பிறக்கும் போதே அதாவது தம்பியோடைய சனிதச சுயபக்தி முடியணும்.
சரிங்க சார். அப்ப அந்த சனியோட சனி தச சுயபக்தி முடியும்போதே தகப்பனுக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை. எப்போது குரு வந்து சனியை பார்க்கிறாரோ அப்போது சனி தச ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சார். உங்க உங்க மகனுக்கு அருமையான யோக ஜாதகம், சரி, நல்ல ஜாதகம். 9 அதிபதிகள், தர்மகர்ம அதிபதிகள் தங்களுக்குள் பார்த்துக் கொள்ற ஒரு உயர்நிலை ஜாதகம். மிதன லக்னத்துல பிறந்தவனுக்கு சனி புதன் கேது சுக்கர திசைகள் வந்தா அவன் தனவான், கொடுத்து வச்சிருக்கா கடவுள் அவனை ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறார்னு அர்த்தம். 10 இருந்து சனி புதன் கேது சுக்கர திசைகள் வருது. அருமையான பையன், நல்ல புத்திசாலி. 9 இடமும் வலுத்து இருக்கிறது. லக்னாதிபதியே 9 இடத்துல இருக்கிறார். 8 சுக்கரன் வலுத்து இருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம். அதாவது 8 சுக்கரன் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அவர் 2 வீட்டை, தன வீட்டை தனி சுக்கரன் பார்க்கிறார், காசு. ஆக வாழ்க்கையில 28 பிறகு வருகின்ற லக்னாதிபதி திசையில புகழுடன் இருக்கக்கூடியவன். அருமையான யோக ஜாதகம். லக்னத்தில் ராகு இல்லாமல் கேது இருப்பது விசேஷம். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆக எல்லா நிலைமைகளிலும் நல்லா இருப்பான். இவனுடைய 13 இருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. அவங்க திருமணம் ஆகி அவங்களுக்கு பழுதானவங்க, ஆனா அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணுங்க. அப்புறம் இருந்தாலும் சரி பரவாயில்லதான், நல்ல ஒரு என்னுடைய வாழ்க்கையை நான் வச்சுட்டுக்காக நான் வாழ்ந்தேங்க. அதாவது வந்து ஒரு இந்த மாதிரிதான் கல்யாணம் பண்ணணுங்கிறக்காக பண்ணுங்க பாவம். ஒன்றரை வருஷமா எந்த மிதுன ராசிக்காரரும் நல்லா இல்ல வயசுக்கு ஏத்த மாதிரி கடுமையான கடன் தொழில இருப்பீங்க. நீங்க உழைச்சு இன்னொருத்தர் வட்டின்ற பேர்ல சாப்பிட்டு போவாரு கண்டிப்பா. அதனால இன்னும் ஒரு 1 அஷ்டம சனி முடியணும். இதுக்கெல்லாம் வந்து கைப்புண்ணு இருக்கு, கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி ஜோசியமே தேவையில்லை. அஷ்டம சனி 7 சனி எல்லாம் மனுஷனுக்கு ஒரு 90% பேருக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்காதுன்றது அப்படித்தான். மனைவி கணவன் 2 சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, புள்ள படிக்காது, பிள்ளைய பத்தி இருக்கிற கோவம் எல்லாம் புள்ள மேல திரும்பும், இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஒரு வருஷம் பொறுங்க, அடுத்த வருஷம் ஆவணி மாசத்துல இருந்து செப்டம்பர் ஆடி போய் ஆவணி வந்தா சரியா போயிடும்னு ஒரு படத்துல டைலாக் சொல்ற மாதிரி என் மகன் திருந்திடுவான்ற மாதிரி எல்லா ஜோதிடரும் சொல்லுகிற அந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்க. 2022 இருந்து மகனுடைய ஜாதகப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? மதுரை வந்து பண்றேன் மேடம். பேர் குணசரன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேக் போறீங்க? எனக்கு தான் மேடம். ஏதோ உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 27/2 1978. 1978 பிறந்த நேரம் 10:20 மேடம். 10:20 இரவு. ஆமா. ராசி நட்சத்திரம் சார்? துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மேடம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். குருஜி கிட்ட நேரடியா பேசுங்க. 10:20? ஆமா சார். வணக்கம் குருஜி அவர்களே. ஐயா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 போராடிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பதில் வாங்குறது. 6 போராடுறீங்களா? 6 தாங்க டிவி நிகழ்ச்சி நடத்துறோம். இல்ல இல்ல, நான் நீங்க ஆரம்பிச்சவங்க, நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு வார வாரம் போன் பண்றேன், உங்க லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைச்சிருச்சுல ஒரு முறையான ஜோதிடத்தை, கஷ்டங்கள்லாம் தீரும் போதுதான். அப்ப 6 கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடுமையான கஷ்டம் ஜி, கடுமையான கஷ்டம் ஜி. முறையான ஜோதிடத்தை பதில் வாங்க முடியும்னாலே உண்மையிலேயே வந்து அதுல இருந்தே வாழ்க்கை மாறுன்றதாங்க உண்மை. நானும் உங்களை மாதிரி சாதாரணமான ஆள் தாங்க. பரம்பரையோட ஆசீர்வாதம். ஒரு சில கணக்குகள் தெரிந்தவனா இருக்கிறேன். கண்டிப்பா மத்தவங்க நான் கேட்கறத உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு ரொம்ப தெய்வத்தை டெய்லி வணங்குவேன். எனக்கு கண்டிப்பா அவரோட பதில் எனக்கு வேணும்னு இன்னைக்கு எதாவது கிடைச்சிருச்சு ஐயா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த அமைப்பின்படி சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில இந்த சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் எப்பவுமே புக்திகள் எப்பவுமே நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்றேன். கிட்டத்தட்ட 2016 இருந்தே நீங்க சுத்தமா நல்லா இல்ல. சனி தசை சுக்கர புக்திக்கு அப்புறம் 2016, 2017, 2018 அதாவது கடந்த ஒரு 4 வருஷமாவே சுத்தமா வந்து தொழில் அமைப்புகள நல்லா இல்லை. இப்ப சனி தசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் புக்தியில இருந்து இன்னும் ஒரு 2-3 ஸ்மாரா தான் இருக்கும். 42 வரைக்குமே கொஞ்சம் சுமாரான ஜாதகம் தான் உங்க ஜாதகம். குருபக்தி வரும்போதுலாம் கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா இதற்கடுத்து வருகின்ற புதன் தசை ரொம்ப நல்லா இருக்கும். குருவின் பார்வையில
புதன் வந்து அருமையான ஒரு அமைப்புல இருக்கிறார். உங்க ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம் தான். சூரியன் புதன் சுக்கிரன் குருவின் பார்வையில இருக்கிறதும், செவ்வாய் குருமங்கல யோகம் இருக்கிறதும் பெரிய யோகம். ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், பில்டரு, செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும். நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி டைம், அந்த கேள்வி நீங்க கேட்டு அப்ப நீங்க பதில் சொன்னாங்க ஐயா. எங்க குலதெய்வத்துல பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. ஆனா வந்து சத்தியமா எங்க குடும்பத்துல மட்டும் பெரிய என்னமோ பெரும் துன்பமான மாதிரி இருக்கு. எல்லா எங்க அண்ணனுக்கு கல்யாணமே குழந்தை இல்ல, என் தம்பிக்கு கல்யாணமே நாள. இப்ப எங்க அப்பாவுக்கு கீழே விழுந்து அவர் இடுப்பு பிரச்சனையாகி அவர் ஹாஸ்பிட்டல் போய் இப்ப சரியாச்சு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. குலதெய்வம், என் குலதெய்வம் வந்து மத்த எல்லாத்துக்கும் செல்வம் தள்ளி கொடுத்துருக்கு ஐயா. நான் பிறந்த குலத்துல குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம்ன்றது நிச்சயமா கிடையாது. தெய்வம் அன்பே வடிவானது. நம்ம பேர் அம்மா அப்பா என்னதான் நம்ம வந்து நமக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் நம்ம மேல கோபத்துல இருந்தாலும் அது தற்காலிக கோபம் தான். தாயை விட தந்தையை விட உயர்ந்த ஒன்று குலதெய்வம் இல்லையா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நம்முடைய குலத்தின் முதல்வன் அந்த குலதெய்வம். குலதெய்வம் கோபிச்சுக்கிட்டா நம்ம எல்லாம் இருக்கவே முடியுமா? கண்டிப்பா. தெய்வம் கோவிக்க வைக்க வைக்காது. அன்பே உருவானதுக்கு, அன்பே வடிவானது கடவுள் இல்லையா? குலதெய்வம் சாபம் இருக்கு, குலதெய்வத்துடைய கோபம் இருக்கு, இதெல்லாம் நிச்சயமா கிடையாது. குலதெய்வம் ஏதோ ஒரு சோதனையை நமக்கு கொடுக்குது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, நம்முடைய கர்ம வினையின் அடிப்படையில கண்டிக்கிறார்னு எடுத்துக்கலாம். போன ஜென்மத்திலேயோ அல்லது இப்போதோ ஏதோ ஒன்றை நீ செய்திருக்கிறாய், அதனால உனக்கு வந்து தண்டனை கொடுக்குறேன்னு நினைக்கலாம். இந்த அமைப்புகள் குலதெய்வ கோபம், குலதெய்வ விஷயங்கள் அப்படின்றது நிச்சயமாக எந்த நாள்லையும் கிடையாது. குலதெய்வம் என்றைக்குமே கோபிக்காது. அதே நேரத்தில் கர்மாவின் அடிப்படையில் மனிதனுக்கு சில பலன்கள் நடந்தாக வேண்டும், அதை நடத்தியே தீர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம். இப்போ குடும்பத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்தில் துர்ச்சம்பவங்களாக நடந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து மரணங்கள் நடக்கிறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்தடுத்து மரணங்கள் நடக்கிறதும், மரணம் நடக்காத இடம் ஜனனம் நடக்காத இடம், மரணம் நடக்காத வீடு ஜனனம் நடக்காத வீடு எங்கே இருக்கு? எல்லோரும் ஒரு நாள் போகத்தான் போறோம். என்றைக்கோ ஒரு நாள் பிறந்துட்டோம், என்றைக்கோ ஒரு நாள் போகத்தான் போறோம். இப்போது பேசிக்கொண்டிருக்கின்ற நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நிரந்தரம் இல்லையே. ஆகவே எல்லா இடத்துலையும் கஷ்டங்களும் இருக்குது, சந்தோஷங்களும் இருக்கு, மாறி மாறி வருவது தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ராசி அமைப்புகள், ஜாதக அமைப்புகள் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தில் அடிக்கடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு வந்து வியாபாரம் சரியில்லை, அப்பா கீழே விழுந்துட்டாரு, இவைகள் எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சாதாரணமாக நடக்க வேண்டியது தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் யோகவான்களுக்கு விலகி விலகி நடக்கின்றன. ஒரு யோகவானுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் 2 மாதம் கஷ்டம் வருது. கொஞ்சம் யோகம் குறைந்தவனுக்கு 5 மாதத்துக்கு ஒரு தடவை கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. நித்திய தரித்திரன் நாளும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ நம்மளை விட கீழானவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. ஆகவே இந்த குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம்ன்றத தயவுசெய்து குலதெய்வத்தை அப்படி நினைக்கவே வேண்டாம். அன்பே வடிவானது கடவுள். இன்னும் சொல்ல போனால் இதைவிட அதிக கஷ்டங்கள் வராமல் நம்மை காப்பாற்றி கொண்டிருப்பது அந்த குலதெய்வம் தான். அதனால வந்து கஷ்டம்ன்றது என்றைக்கு இருந்தாலும், வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல, சக்கரத்தின் ஆரம் ஒரு நாள் கீழே இருக்கும், ஒரு நாள் மேலே வந்துடும். அதனால நிச்சயமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன் எந்த காலத்திலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. மலை மேலே ஏறி போய்கிட்டே இருந்தோம்னா ஏறி நிலாவுக்கு போயிட மாட்டோம். என்றைக்கோ ஒரு நாள் மலையோட உச்சிக்கு வந்து கீழே வரணும். அப்போ கஷ்டத்தில் இருக்கிறவன் கஷ்டத்தின் உச்சிக்கு போனாலும் சந்தோஷம் என்கின்ற கீழ்நிலைக்கு ஒரு நாள் வந்தே தீர வேண்டும் என்பது தான் உலக விதி. அதனால் கஷ்டத்தை பற்றி நினைக்காதீங்க. எப்போது நான் அடிக்கடி சொல்கிறதை போல ஒரு முறையான ஜோதிடர்கிட்ட 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன்றீங்க, முறையான ஜோதிடர்கிட்ட சரியான நேரத்தில் தான் பேச முடியும். தற்போது உங்களுக்கு அந்த ராகு அமைப்புகள் மாறுற அமைப்புகள் வந்துருச்சு. ஆகவே இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் 6 வருஷம் கஷ்டப்பட்டது சூ மந்திரகாலின்ற மாதிரி, மோடி மஸ்தான் வேலை மாதிரி 6 நிமிஷத்தில் சரியாயிடாது, ஒரு 6 மாதம் ஆகத்தான் செய்யும். அடுத்த வருஷம் பிறக்கும் போதே நல்லா இருப்பீங்க. வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் உங்களுடைய ஜாத ஆறுதலுக்காக சொல்லலை, உள்ளதைத்தான் சொல்கிறேன். செவ்வாய் குரு 9வது இடத்துல வலிமையாக இணைந்து குருமங்கல யோகம் இருக்கின்ற ஒரு அருமையான யோக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. செவ்வாயின் தொழில்களில் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு வலுவாக இருக்கு. ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப குணத்துக்கு ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? மதியம் ராசி நட்சத்திரம்
மேடம் வந்து ரிஷப லக்னம் இத்தனை விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப தனுசு ராசின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எது கரெக்டான குருஜி கிட்ட கேக்கணும். ஓகேமா, நீங்க குருஜி கிட்ட நேரடியா பேசு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம் சார். சார் என் தம்பி இத்தனை நாங்க விருச்சிக ராசின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார், ஆனா இப்ப சொன்னா தனுசு ராசின்னு சொல்றாங்க, எது சார் கரெக்டா? அவனுக்கு எந்த ஊர்ல பிறந்தாரு? விழுப்புரம் சார். இந்த அமைப்பின்படி தனுசு ராசி, இந்த வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க விருச்சிக ராசின்னு சொல்லுவாங்க, ஆனா திருக்கணிதப்படி அவர் விருச்சிக ராசி தான்மா. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி. வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க அவங்களோட கேட்ட நட்சத்திரம்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். ஒரு பிழையான தவறான வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அது வந்து கேட்ட நட்சத்திரம்னு வரும். துல்லியமான திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவர் வந்து தனுசு ராசி தாமா கரெக்ட். என்ன கேட்கணும்? அவருக்கு சார் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை எப்போ பிறக்கும்னு கேட்கணும் சார். ஒரு வருஷம் தானமா அது தம்பியா? என்ன சீக்கிரம் அத்தை ஆகணுமா? அதான் சார், எப்போ குழந்தை பிறக்கும்? பொன் குழந்தை பிறக்கணுமா? பையன் வச்சிருக்கிறீங்களா? இல்ல இல்ல சார், எனக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க சார், தம்பிக்கு தான் சார் கேட்கணும். நல்லா இருப்பீங்கம்மா, சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க. நன்றி சார், நன்றி. 11 மடம் வலுத்து இருந்தாலே அக்கா ரொம்ப பாசக்கார அப்பா அக்காவா இருப்பீங்க, அடிக்கடி சொல்லுவோம்மா. ஒருவர் ஜாதகத்துல அக்காவோ தங்கையோ கவர்மெண்ட் ஜாப்புக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான், ஒரு இடத்துல இருந்து பணம் வாங்கி தரேன், பணம் வாங்கிட்டு கஷ்டம், அவங்க வேலையும் இல்லைன்ட்டு பணமும் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு இருக்காங்க கொடுக்காம. 17, 18, 19 இந்த 3 வருஷமும் தனுசு ராசிக்காரன் ஏமாந்ததுதான் அதிகம். யார கேட்டு காசு கொடுத்தீங்க? அவருடைய ஜாதகத்துல 11 அதிக வலுவா இருக்குன்னு அர்த்தம். மூத்த சகோதர ஸ்தானம், உங்க தம்பிக்கு ரிஷப லக்னம். ஆமா சார், ரிஷப லக்னம் சார். 11 அதிபதி என்னவா இருக்கிறாரு? குரு சார், அவங்க உச்சமா இருப்பாங்க. குரு என்னவா இருக்கிறாரு? குரு 3 உச்சமா இருப்பாங்க சார். உச்சமாகி 11 இடத்தையே பாக்குறாரா? அவரே உச்சமாகி ஒரு சுபகிரகம் 11 இடத்தை பார்த்தா தம்பிய வந்து அப்படியே குழந்தை மாதிரி நினைக்கிற ஒரு தாய் போன்ற அக்கா, முழுக்க தகுதியான ஒரு அக்கா நீங்க. சரியா, நல்லா இருப்பீங்க. சீக்கிரம் உங்களுடைய உங்களுக்கும் நல்ல விதமான ஒரு சந்ததி விருத்தி, நல்ல குழந்தைகள் உங்களுக்கும் பிறக்கும். இவங்க ரெண்டாவது தம்பிங்க சார், நடுவில் இவங்க எங்க பேருக்கு நடுவில் ஒருத்தன் போத்த இருக்கா, அவன் நல்லா இருப்பாங்களா சார்? அவனும் அவனுக்கு வந்து இவன் அண்ணன். எல்லாமே நல்லா இருக்குமா. 17, 18, 19 நல்லா இல்லை. தனுசு ராசிக்காரர்கள் யாருமே 2017, 18, 19 3 வருஷம் நல்லா இல்லை. அந்த நேரத்துல தான் நான் சனிப்பெயர்ச்சியில எழுதும் போதே யாராவது வேலை தரேன்னு சொன்னா காசு கொடுக்காதீங்கன்னு தெளிவா தனுசு ராசிக்கு எழுதியிருக்கிறேனே. ஆமாங்க சார், அப்போ நான் இது கவனம் இல்லாமல் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஆனால் பாதி பணம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க சார், இதுவும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. பாதி பணம் கொடுத்துட்டார்ல அப்படின்னு நினைக்க வைப்பாங்க. அது இது வேண்டாம், அது இங்கே இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சூரிய தசை இவருக்கு இப்போ நடக்குது, அமாவாசை யுகத்தில் இருக்கின்ற சூரிய தசை. 2018 நேரம் சரியில்லை. 2020 இப்போ வந்து சூரிய தசையில் சனிபக்தி. 20/8/2021 அடுத்த ஆகஸ்ட் வரைக்குமே சூரிய தசையில் சனிபக்தியும் சனி தசையில் சூரிய பக்தியும் நல்ல பலன்களை தராதுமா. ஆக அடுத்த ஆகஸ்டுக்கு பிறகு வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாக நல்லா இருக்கிற ஜாதகம் குழந்தை பாக்கியம். 2021 கடைசியில், 2021 ஜூன் மாதத்திற்கு, 2022 ஜூன் மாதத்திற்கு பிறகு சூரிய தசை புதன் பக்தியில் நிச்சயமாக கையில் குழந்தை இருக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தை இந்த அமைப்பின் படி. குரு உச்சமாக இருக்கிறதுனால ரெண்டாவது குழந்தை, அதாவது 3 வாரிசுகள் அமைப்பில் 1 முதல் குழந்தையாகவும் கடைசி குழந்தை ஆண் குழந்தையாகவும் இருக்கும், முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். ஆகவே தம்பிக்கு உறுதியாக உண்டு. சூரிய தசை புதன் பக்தியில் 5 அதிபதி 8 மறைந்தாலும் அங்கே அவர் உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறார், தன்னுடைய 2 வீட்டை பார்க்கிறார், தன்னுடைய 5 வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் சூரிய தசை புதன் பக்தியில் 2022 ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் தம்பிக்கு ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். ரொம்ப நல்லா இருப்பார்மா. குரு உச்சமாக இருக்கிறதுனால புத்திர பாக்கியங்கள்லாம் நல்லா உண்டு. சூரிய தசை அடுத்த வருஷமே வந்து உங்க இந்த கருவுறுதல் அமைப்புகள்லாம் அடுத்த வருஷமே இருக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க, எங்க பாப்பாவுக்கு கேட்கணும். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 27/7/99. 27/7/99 பிறந்த நேரம் காலையில 11:10. 11:10 காலை. ராசி நட்சத்திரம் தனுசு ராசி, போராடம் 4 கன்னி லக்னம். தனுசு ராசி, போராடம் 4 கன்னி லக்னம். ஓகே சார், என்ன சந்தேகமா நம்ம குருஜியா கிட்ட நேரடியா கேளுங்க. தனுசு ராசி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்கம்மா? வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. யார் இவரே?
நான் என் பொண்ணு கேக்குறேங்க. பாப்பா சொல்லுங்க. ஆமாங்க. பாப்பா பேர் என்ன? பவதாரணி. பவதாரணி. ஆமா சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? கன்னியா லக்னம், பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறா. ஆமாங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்கிற பிள்ளைங்க, மேல ஐஏஎஸ் எழுத சொல்லான்ட்டு கிடைக்குமா என்னன்ட்டு கேட்கல. 2017 இருந்து 2024 வரைக்குமே வந்து செவ்வாய் தசை, ஆனா செவ்வாய் சுப சுபத்துவமா இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாடுன்னு தூர இடங்கள்ல போய் செய்யக்கூடிய ஜாதகம் தாம்மா. சரி. சிம்மம் வலுவாக இருக்கிறது, அரசு அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டில் கூட, வெளிநாடு வெளிமாநிலத்தில் கூட, தூர இடங்களில் கூட அரசு பணி உண்டு. 12 இடத்துல சிம்மம், சிம்மம் 12 இடமாகி அங்கே சூரியன் பாபத்துவமாக இருந்தால் கூட சூரியன் குரு ரெண்டு பேருமே கேந்திரத்தில் இருக்கிறது, மிகப்பெரிய யோகம். அரசு அமைப்புகள் வெளிநாடுக்கு போவாமா? இவ அமைப்பு வந்து வெளிநாடு வெளிமாநிலத்தில் செட்டில் ஆகிற ஜாதகம், தூர இடங்களில் தான் செட்டில் ஆவா? ஏன்னா அடுத்த ராகுதசை வரப்போகுது. ஐஏஎஸ் எழுத சொல்ல அப்படின்ட்டு ஐஏஎஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாப்லிங். அரசு வேலை கிடைக்குமா? அரசு வேலை கிடைக்கும். படிக்க சொல்லுங்க. படிக்கிறதுல வந்து நமக்கு நமக்கான அமைப்புகள் வந்து அரசு வேலை, அதிகார அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறார், சிம்மமும் வலுவாகி சூரியன் மட்டும்தான் கொஞ்சம் பங்கப்பட்டிருக்கிறார். சூரியன் 9 டிகிரி, ராகு 19 டிகிரி, புதன் 8 டிகிரி. சூரியன் மட்டும்தான் கொஞ்சம் பங்கப்பட்டிருக்கிறார், ஆயினும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். அரசு வேலை வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ண சொல்லுங்க. அடுத்து இப்போ செவ்வாய் தசை நடக்கிறது கொஞ்சம் யோக பங்க ஒரு இது இல்லாத அமைப்பு தான். ஆனாலும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 2022 கிடைக்கும். அடுத்த வருஷம் டிசம்பருக்கு பிறகு செவ்வாய் தசை சுக்கர பக்திக்கு அப்புறம் தான் அந்த வேலை அமைப்புகள் சிம்மத்தில் இருக்கிறதுனால உண்டு. திருமணமாகியே தூர இடங்களில் போய் செட்டில் ஆகிற ஜாதகம் நல்லா இருப்பாமா? அரசு வேலைக்கு படிக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அரசு வேலை உண்டு. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர், ஹலோ வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? அனிதா, மதுரையில இருந்து கூப்பிடுறேன் மேம். அனிதா மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/8/1995. 1995. பிறந்த நேரம் 11:40 PM. ராசி நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் ரிஷப லக்னம். கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஓகேமா, என்ன கேள்வியோ நம்ம குருஜியா கிட்ட நிறைய கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அனிதா சொல்லுங்க, நல்லா இருக்கு? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நாளா லைன் ட்ரை பண்ணிட்டே இருந்து இப்பதான் சார் கிடைச்சது. நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்க. சரிங்க சார், கல்யாணம் எப்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுல கேட்க சொன்னாங்க சார். திருமணம் எப்ப பண்ணலாம்ட்டு, 7 இடம் வலுத்து இருக்குமா? 7 இடத்துல குரு இருந்துட்டாலே கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும், தாமதம்லாம் ஆகாது. அருமையான வாழ்க்கை துணை அமையும். 7 இடத்த அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி ராசி லக்னத்திற்கு 7 இடத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு லக்னாதிபதி திக்பலமாகி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சியாக இருக்கின்ற நல்ல யோக ஜாதகமா. புதன் கேது சுக்கரன் சொல்லிட்டு வரிசையா யோக தசைகள் தான் நடக்குது. ராகு புக்தி சுக்கரதசை செவ்வாய் புக்திக்கு. ஆமா, அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலயும் உனக்கு கல்யாணம்மா. 2022 நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே அடுத்த வருஷம் 26 கல்யாணம் ஆயிடும்மா. வேற ஏதாவது கேட்க சொன்னாங்களா? எப்ப வைக்கலாம் இதெல்லாம் என்னங்கம்மா? கவர்மெண்ட் வேலை கல்யாணத்துக்கு எப்ப 15 வைக்கலாம், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இதெல்லாம் கேட்க சொன்னாங்க. அரசு வேலையில நேரடியான அரசு வேலை அமைப்புகள் இல்லை, அரசு சார்ந்த வேலைகள் தான், துறை சார்ந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு உண்டு. பதியறது இப்ப தை மாசமே பதிய ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க அப்பா அம்மா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு நேரங்காலம் கூடி வந்துடுச்சுமா? 26 உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். பதிவு பண்ணுறியோ இல்லையோ, உன்னுடைய கணவர் வந்து இனிமேல் பிறக்க போகிறதில்ல, அவர் எங்கேயோ பிறந்து இருக்கிறார். பரம்பொருள் சரியான நேரத்தில் கண்டிப்பாக அடையாளம் காட்டுவார். அதனால தை மாதத்திலிருந்தே உனக்கு திருமண காலகட்டம் தாம்மா. சரிங்க சார், வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பம்மா. வேற ஏதாவது கேட்கணுமா? நன்றி அனிதா, தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். என் பேர் பங்கஜா. பங்கஜம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு கேட்கணுங்க. அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 25/10/1990. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் நைட்டு 12:15. 12:15. 26. சரி, ஓகேம்மா. ராசி நட்சத்திரமா? உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கடக லக்னம். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கடக லக்னம். கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா பூராட நட்சத்திரம் 4 தானே வரும்.
ஆமாங்க, அப்படி வரலீங்களே குருஜி, தனுசு வந்ததுங்க, அதுபடிதான் எல்லாமே செஞ்சேன். தம்பி எந்த ஊர்ல பிறந்தாரு? திருச்சியில, வீட்டுலதான் பிறந்தாங்க. பரிவர்த்தனையாகி லக்னத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கிறவர், வாழ்நாள் முழுக்க யோக திசை நடக்குது, தற்போது நடக்கிறதே ராகு திசை, குரு திசையில இருந்து மிகப்பெரிய யோகங்கள்லாம் உண்டு. 2022 பிறக்கணும், சனி புக்தி நடந்தாலே கடக லக்னக்காரனுக்கு நல்லா இருக்காது. வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும். என் பேர மருமவ எங்க கிட்ட இல்ல, வந்து சேருங்களா? இல்ல அவனுக்கு இருதார யோகமா டைவர்ஸ், அதான் எனக்கு முக்கியம். 11 இடத்துல செவ்வாய் இருந்தாலே உங்களுக்கு இருதார யோகம் எல்லாம் கிடையாது. 11 இடம் வலுவில்லாம இருக்கு. 11 இடம் பலவீனமா இருந்தா தான் வந்து இது சுபத்துவமா இருந்தா தான் ரெண்டாவது திருமணம். அந்த அமைப்புலாம் கிடையாது. 7.5 சனி நடந்ததுனால தனுசு ராசி. என்னம்மா? குருஜி, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், எனக்கு அதான் முக்கியம். ஆமாம்மா, இருதார யோகமா இருக்குன்னு கேக்குறீங்க. பாருங்களேன், ஆத்துலயும் ஒரு கால், சேத்துலயும் ஒரு கால்ன்ற மாதிரி மகன் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பிரிஞ்சிருக்கிறாங்களேன்னு ஒரு தாய்க்குரிய ஆதங்கமும் உங்களுக்கு இருக்கு. இங்க இந்த அமைப்பின்படி பிரிஞ்சிருக்கிற அமைப்புகள்லாம் இல்லம்மா. தனுசு ராசி அதான் அந்த போராட நட்சத்திரம் 4 பாதம், அந்த உத்திராட அந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லிட்டு உத்திராட நட்சத்திரத்திலிருந்து அவர் ஜனவரி மாதம் 22 தேதி வெளியே போறார். வர்ற தை மாசம் ஜனவரி 22 அவர் நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போற நாள்ல இருந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 7 இடத்துல ராக இருந்து குரு வலுத்துட்டு, குரு வலுத்த குரு பார்க்கிறாரு, லக்னாதிபதியும் உச்சமா இருக்கிறாரு, மகன் கொஞ்சம் பிடிவாதக்காரரா இருப்பார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக சொல்லுங்க. அதுதான் குருஜி, எனக்கு ஒண்ணும் புரியல. மாறுவானா? மாறித்தானே ஆகணும். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பிரிவு வந்து மனைவியுடைய அருமையை தெரிய வச்சிருக்கோம். மனைவிக்கும் அப்ப அந்த அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் வந்து கணவனுடையது. ஒரு பிரிவுன்றது ஒரு நல்ல பிரிவு தான்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்றதுக்கான ஒரு அமைப்பு தான். சுப பிரிவுகள் வந்து எப்பவுமே வந்து ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை. பேரே தனுசு, சித்திர நட்சத்திரம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. எல்லாமே வந்து உங்க மகனுக்கு வந்து இதாயிடுச்சு, விலகிடுச்சு. அதாவது உங்களுடைய பேரனுடைய அமைப்புக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்கு. ஜனவரி மாதம் 22 தேதி உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போன உடனே இரண்டு பேருக்குமே மனமாற்றம் ஏற்பட்டு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில மறுபடியும் இணைவாங்க. 2021 ஆண்டு இவர் பொண்டாட்டியோட இருந்துதான் ஆகணும். அதனால பொறுமையா இருங்க, சரியா போயிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், என் நேம் பிரியா, விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, யாருக்காக கேக் போறீங்கமா? எனக்காக தான் மேடம் கேக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 14/9/1992. 14/9/1992. பிறந்த நேரம்? 7:30 AM. 7:30 AM. 7:30 AM. ராசி நட்சத்திரம்? ஆமா மேடம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், முதல் பாதம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், முதல் பாதம். ஓகேமா, நம்ம குருஜியை கிட்ட நேரடியா பேசுங்க. அருமையான யோக ஜாதகம், சரியான புத்திசாலிமா நீ, நல்லா இருப்பமா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்ல புத்திசாலி நீ. சந்திர அதியோகம் பூரணமா இருக்கு. 7-8 இடங்கள்ல சந்திரனுக்கு. உங்களோட பெரிய ஃபேன் நானே. உனக்கே ஜோசியர் வருமே, குட்டி ஜோசியர். ஆமா சார், உங்க வீடியோஸ், அதுவும் கடைசி ஒரு வருஷமா தான் சார் கொஞ்சம் இதுல ரொம்ப மூழ்கிட்ட மாதிரி இருக்கு. என்ன வயசு ஆச்சு? 22 தான் ஆகுது. கடைசி ஒரு வருஷம்னா இப்பதான் வாழ்க்கையே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதன் வந்து உனக்கு வலுவா இருக்கிற ஜாதகமா, சரியான புத்திசாலியா இருப்ப. சரியான புத்திசாலி, ஐடி சம்பந்தப்பட்டது, கணக்கு, அக்கௌண்ட், வழக்கு, கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் எல்லாம் அப்படியே பிரிச்சு மேயிறாள் நீ. இல்ல சார், எனக்கு என்னமோ ஐடி சைட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். எனக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே நான் இந்த புதன் சம்பந்தப்பட்ட கணக்கு, அக்கௌண்ட், கம்ப்யூட்டர் எல்லாமே உனக்கு நன்றாக வரும்.
தசாபக்திகளின் அடிப்படையில உனக்கு தொழில், எந்த தொழில் இப்ப வந்து சுக்கிர தசதானமா நடக்குது, சூரியன் சுகத்துவம், சந்திர அதியோகம் இருக்கு, அதிகாரம் உனக்கு உறுதியா உண்டுமா? என்னமா படிச்சீங்க? இன்ஜினியரிங், பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். நானே படிச்சுட்டு இப்ப லாஸ்ட் 2 வருஷமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு ஐஏஎஸ்னால எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அடுத்ததா இருக்கிறது கிடைக்கணும் அப்படின்னு, இந்த இந்திய தூதுவரா போகிறதுக்கு சார். அருமையான யோக ஜாதகம், நினைச்சது நடக்கும். வந்து தனுசு ராசி சார், அதனால ஒருவேளை தட்டி போதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்கம்மா, சுக்கிர தசையில இப்ப வந்து ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கரதச குரு புக்தியில உங்களுக்கு நிரந்தரமான அமைப்புகள் கிடைக்கும். உங்களுக்கே ஜோதிடம் வரும். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமா சூட்சும வலுவோடு இருக்கிறார், கேதுவோடு சேர்ந்து. அதிகாரம் கிடைக்கும். ஆவணி மாசம் பிறந்திருக்கிறீங்க, சூரியன் அங்கே வலுவாக இருக்கிறார். ஆக 12ஆம் இடம். ஏன் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்ல ஆசை வருது? 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு இல்லையா? நிரந்தரமா வெளிநாட்டுல தங்க முடியாது, ஆனா 12ஆம் இடத்து அமைப்பின்படி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் போயிட்டு வர்ற அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்தடுத்து வரப்போது சூரிய சந்திர திசைகள் நடக்குது. சந்து பௌர்ணமிக்கு பக்கத்துல பறந்து சந்திர அதியோகம் புதன் சுக்கரன் குரு 6-7ஆம் இடங்கள்ல இருக்கின்ற தற்போது நடக்கிற சுக்கர திசையே உங்களுக்கு யோக திசை. நீச்சனாக இருந்தாலும் அவர் சுபத்துவமா இருக்கிறார். தடைகளோடு தான் நடக்கும். இப்ப தடைகள் இருக்கு. ராகு புக்தி நல்லது செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னா 2022 வரைக்கும் செவ்வாய் பார்த்த ராகு, செவ்வாயின் பார்வை தொடர்பை பெற்ற எந்த கிரகங்களும் கன்னியா லக்னத்திற்கு நல்ல பலன்களை தராதுன்றதை அடிக்கடி சொல்றேன். அந்த அமைப்பின்படி ராகு புக்தியில மன சங்கடங்கள் கண்டிப்பாக வரும். 2022 வந்து உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் பாசிட்டிவா இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள்ல அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஜாதகம். சூரியன் 27 டிகிரி, சுக்கிரன் 23 டிகிரி. ஆமா, குரு, அதாவது சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தியிருந்தாலே அரசு உயர் அதிகாரம் கிடைக்கும்னு அடிக்கடி சொல்றோம் பாருங்க. சூரியன் குரு ரெண்டு பேருமே 4 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த சூரியன் குரு 4 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்க. இந்த அமைப்பின்படி அரசு உயர் அதிகாரம் உறுதியாக உண்டு சுக்கிரதச குரு புக்தியில. குரு புக்தி நடக்கும்போது உங்களுக்கு உயர் அதிகாரம் உண்டு. தடைகள் வந்து இந்த ராகுவால தான். பொறுமையா இருங்க, ஒரு 1.5 வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். அல்லது ட்ரைனிங் மாதிரி அடுத்த வருஷம் எதனா வந்து எதனா கிடைச்சி ட்ரைனிங் மாதிரி 22ல போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். அரசு உயரதிகாரம் நிச்சயமாக உண்டு. இந்த பௌர்ணமி யோகமும் குருவை அஸ்தங்கப்படுத்திய சுப அமைப்பும் சுபத்துவ அமைப்பும் சுக்கரன் அங்கேயே வலுவாக இருக்கிறதும் உங்களுக்கு உண்டுமா? நிச்சயமா நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கண்ணன் மேடம், திருவெற்றியூர்ல இருந்து பேசுறேன். கண்ணன் சார், யாருக்காக கேக்குறீங்க? எனக்கா மேடம். என்ன பேசுறீங்க? 1978 வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க கண்ணன் சார். கண்ணன் சார், கண்ணன் ரொம்ப நல்லா இருப்பீங்க. மீன லக்னம், லக்னாதிபதியே உச்சம், தசாபக்தி அமைப்புகள் தான் நல்லா இல்ல. சுக்கிர தசை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு 8 வருஷமா. ஆமா சார், ரொம்ப நானும் என்னென்ன முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், ஒண்ணுமே சக்சஸே ஆக மாட்டேங்குது, எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது. கடுமையான பாபத்துவம், சுக்கிரன் நீச்சமாகி செவ்வாறாகவோட சேர்ந்து இருக்கிறார். ஒண்ணு இல்ல, 8-9 வருஷம். ஆமா சார், ஒண்ணு இல்லைன்றதுல எல்லாம் அடங்கும், எதுவும் இல்ல. சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். கன்னியில் 29 டிகிரி, நல்லவேளை ராகுவோட ஒரு 24 டிகிரி விலகிதான் இருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் கூட 6 டிகிரிக்குள்ள இருக்கிறாரு. சுக்கிரன் கடுமையான பாவத்துவ அமைப்புல, சுக்கிரன் நீச்சமாகி ராசி சந்தியில் செவ்வாய் ராகுவோட சேர்ந்து கடுமையான தோஷ அமைப்புல இருக்கிறாரு. அவருடைய தசை நடக்குது. அப்ப என்ன ஆகும், 2013 இருந்தே நீங்க சுத்தமா நல்லா இல்ல. ஆமா சார், ஆமா சார். சரி, அதான் இப்ப நான் காலகத்தி ஒரு 4 வாட்டி போயிட்டு தான் சார் வந்தேன். போங்க, ஒரே நாள் மட்டும் மாத்திரை சாப்பிட்டேன், வயிற்று வலி தீராதுன்னு தீர்மான்னு கேக்குற மாதிரி இருக்கு. போய்கிட்டு இருங்க, பகவான் கண்டிப்பா கண்ண திறப்பார். குரு புக்தியில இருந்துதான் மாற்றங்களே வரும். சுக்கிரதசை ராகு புக்தி கூட நல்லா இருக்காது. 2023 இருந்து வாழ்க்கை, முதல் 10 வருஷம் சுத்தம் சுக்கிரதசை, பின் 10 வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு செய்யும். ஆனா இதுல என்ன ஒண்ணு, அடுத்து போக போக அடுத்து 50 வயசுக்கு அப்புறம் வர திசைகள்லாம் நல்லா இருக்கு.
நல்லா இருக்குமா? தொழில் ஏதாச்சும் நான் கலந்து பாக்குறேன், எல்லாம் அடி வாங்கிட்டே இருக்கு. கடன் கடன் தான் சார். வேலைக்கு போங்க. தொழில் ஆகாது முதல் 10 வருஷத்துக்கு. 2023 வரைக்கும் கடுமையான கடன் தொல்லைகளை கொண்டு விடுவார். சும்மா இருந்தா மாசம் 10,000 ரூபாய் செலவாகும். தொழில் பண்ணா மாசம் 1 லட்சம் நஷ்டமா. உட்கார்ந்து சாப்பிட்டா கூட மாசம் 10,000-15,000 மேல செலவு பண்ண மாட்டோம். சாப்பாடு தான் வேற எதுவும் கிடையாது இல்ல. ஆனா தொழில் பண்ணா எங்கயாவது போய் சிக்கல்ல மாட்டி விட்டு மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் உள்ள போட்டுக்கிட்டே இருக்க வைக்கும். வேண்டாம், தொழில்ன்ற வார்த்தை அந்த மூணு எழுத்தே இல்ல, தமிழே இல்ல, தோழி இல், இந்த மூணு எழுத்து உங்களுக்கு இல்லவே இல்ல. வேலைக்கு போங்க. ஆமா, 2023 வரைக்கும் எதுவுமே நடக்காது. கை அதாவது கடுமையான பாபத்துவ அமைப்புல இருக்கிற சுக்கிரன் தன்னுடைய கெட்ட ஆதிபத்திய அமைப்புகளை கடன் நோய் எதிரியை தருவார். 8ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை அப்படியே வலுத்து தருவார். அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆகவே தொழில் அமைப்புகள் எதுவுமே சரியாகாது 2023 வரைக்கும். அதுவும் அஷ்டம சனி வேற வரப்போது இல்லையா, அதனால அதை கணக்கு வச்சுதான் அந்த 2023 சுக்கரதசை ராகுபக்தி நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். 2023 முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கரதசை குருபக்தியில இருந்து கடகராசிக்கு அஷ்டம சனி முடியணும். தசாபக்தி அமைப்பின்படி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்த ராகுவின் புக்தி முடியணும். 2023 பிறகு கொஞ்சம் நிம்மதியா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்க்கையின் இந்த நடுப்பகுதியில மீனராசியில பிறந்து சுக்கரதசை பாவத்துவமாக ஒருத்தருக்கு வருதுன்னா கடுமையான அமைப்புகள். ஆகவே ஒரு 3-4 வருஷத்துக்கு தொழில் பண்ணாதீங்க. நான் சொன்னதை போல சும்மா வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு சாப்பிட்டா கூட மாசம் 10,000-15,000 மேல செலவாகாது. ஆனா தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் நஷ்டமும் கடனும் வரும். ஆகவே தொழில் அப்படிங்கிற அமைப்பு இன்னும் 4 வருஷத்துக்கு வேண்டாம். சுக்கரதச குருபக்திக்கு பிறகு மறுபடியும் மின் தொலைக்காட்சிக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்ப அந்த நேரத்தை பத்தி பேசுவோம். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம், திருப்பூர்ல இருந்து அண்ணாதுரை. அண்ணாதுரை சார், யாருக்கா கேக் போறீங்க? எனக்கு தான் மேடம். சொல்லுங்க. 26/3/1971 பிறந்த நேரம் இரவு 10:00. இரவு 10:00. விழுப்புரம் மாவட்டம். ராசி நட்சத்திரம் மீன ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம் விருச்சிக லக்னம். ஓகே சார், நம்ம குருஜி மீன ராசி அண்ணாதுரை, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வாழ்க்கை சார். உங்க டிவி நிகழ்ச்சி அனைத்தும் பாக்குறேன், யூடியூபும் பாக்குறேன். இன்னைக்குதான் சார் லைன் கட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம். வாழ்க்கை சார். நன்றி சார். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேங்க்ஸ் சார். என்ன கேட்கணும் உங்களுக்கே? புதன் நீச்ச பங்கமா இருக்கறனால நீங்களே ஒரு குட்டி ஜோசியர் தான். ஜோதிடம் வரும், ஆர்வம் இருக்கும். அது பார்த்துட்டு தான் சார் இருக்கிறவங்க நீங்க தனித்தும். ஏன்னா புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறார். புதன் நீச்ச பங்கமா இருந்தாலே ஜோதிடத்துல ஞானத்தின்பால் ஈடுபாடு வரும். சரி, இந்த அமைப்பின்படி சூரியதசை 2024 பிறகு ஓகோன் இருக்கக்கூடிய ஜாதகம். இப்ப புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. மேஷ லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு புதனே வரக்கூடாதுன்னு சொல்றனா ஜோசி ஆர்வத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஜோதிட ஆர்வத்தை தவிர வேற எந்த நல்லதையும் செய்ய மாட்டார். ஜோதிட ஆர்வமே நல்லதா கெட்டதான்றது நம்மளுடைய மனசை பொறுத்தது தான். ஜோதிட வருங்களா சார்? ஜோதிட நிச்சயமா வரும். ஜோதிடத்தால காசு வருமானு கேட்காதீங்க, அதுக்கு கேள்விக்கு நெகட்டிவான பதில். சரி, ஓகே, தேங்க்ஸ் சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, ஒரு 2 பார்ட்டிட்டு பணம் கொடுத்தா வரவே இல்லைங்க சார். நான் ஒரு 1 வருஷத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. பணம் கொடுத்தா கூட 10,000 ரூபா கொடுத்தா 500-1,000 பிச்சு பிச்சு வந்து ஒண்ணுமே நடக்காதுன்ற மாதிரி. சுக்கரதசை புதன் புக்தி 2022 வரைக்குமே நெகட்டிவ். சுக்கரதச புதன் பக்தியும் புதன் தச சுக்கர பக்தியும் மேஷ லக்னக்காரன் விருச்சிக லக்னக்காரனுக்கு கடுமையான பொருளாதார பிரச்சனைகள மன உளைச்சல கொடுக்கும். ஏன்டா போய் மாட்டிக்கிட்டமே, தேவையில்ல, ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. உதவி இவனுக்கு போய் உதவி பண்ணமே. தூக்கமே கெட்டு போய் மன உளைச்சல். ஆமா, அதான் தூக்கம். அட்டமாதிபதி தசை நடக்குது இல்லையா, அட்டமாதிபதி புக்தி நடக்குது இல்லையா. சுக்கரதசை ஓரளவுக்கு 4ஆம் இடத்துல திக்பலமா இருக்கனால பரவாயில்லாம இருக்கும். ஆனா புதன் புக்தி எப்பவுமே உங்களை கெடுக்கும். நல்ல வேலையாக குருவின் பார்வையில இருக்கிறார். அங்கே பாபத்துவமாக இருந்தால் கடுமையாக ஹெல்த்தை பாதிக்கும். ஆனால் அந்த அமைப்புகள்லாம் இப்போ கிடையாது. இந்த நிலையின்படி உங்களுக்கு சுக்கரதச புதன் பக்தி 2021 பிற்பகுதி 2022 தான் பணம் வந்தால் கூட எப்படி வரும்னா, அது பிரயோஜனம் இல்லாமல் 1 லட்சம் ரூபா கொடுக்க ஒருத்தர் கொடுத்தா 1 லட்சம் ரூபா நம்ம கொடுக்கணும். வார வாரம் 1,000 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது எதுக்காகும்? ஒன்றுமே ஆகாது. வார வாரம் 1,000 ரூபா எங்கிட்ட வாங்கிக்கங்கன்னா அதையும் போய் வாங்கிக்கத்தான் செய்வோம். ஏன்னா கொடுத்த வரைக்கும் லாபம்னு வாங்குவோம்.
நூறு வாரம் அவர்கிட்ட 1000 ரூபா வாங்கினா வட்டிக்கும் ஆகாது அசலும் திரும்பி வந்த மாதிரி இருக்காது. இது போன்ற அமைப்புகளை சுக்கரதச புதன் புக்தி கொடுக்கும். பணம் வரும், ஆனால் அது உபயோகம் இல்லாமல் பிச்சு பிச்சு வந்து அதுவும் இதாகி இவங்ககிட்ட 10 லட்சம் ரூபா கொடுத்தோம், கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்கும்போது 5000 10000 ரூபா கொடுத்து கழிச்சாயா, நானும் சாப்பிடல ஒன்றும் இதாகலை, ஏன்டா கொடுத்தோம் ஆயிடுச்சுன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த அமைப்பின்படி சூரியன் சுபத்துவமாக அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. சூரியனும் சந்திரனும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் அட்டமாதிபதியுடன் சேர்ந்தாலும் சுபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்கின்ற யோக ஜாதகம் 2024க்கு பிறகு தன்னுடைய 53வது வயதிற்கு பிறகு வருகின்ற அத்தனை திசைகளும் யோக திசையாக இருக்கிறதுனால தீர்க்காயில் வேற இருப்பீங்க. சனி நீச்சமாகி சுபத்துவமாக 8ஆம் இடம் எல்லாமே வலுவாக இருக்கிறது. இந்த அமைப்பில் 53 வயதிற்கு பிறகு ஒரு 30 வருடம் அருமையான யோகத்தோடு இருக்கக்கூடிய உயர்நிலை ஜாதகம், நல்லா இருப்பீங்க. லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறதும் சுக்கிரன் 2 மாபெரும் சுபர்களும் திக்பலமாக இருக்கிறார்கள். லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார், சுக்கிரன் 4 திக்பலமாக இருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பின்படி தொழில் அமைப்புகளை கிட்டே போயிட மாட்டீங்க. 2024 வரைக்கும் இப்படித்தான் இருக்கும், சுக்கரதச புதன் புக்தி வரைக்கும் எந்திரிக்க முடியாது. 2022க்கு பிறகு ஓரளவுக்கு படிப்படியான ஒரு ஃபவுண்டேஷன்கள் ஏற்பட்டு 2024 இருந்து சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை மிகவும் உயர்நிலையாக இருக்கக்கூடிய யோக ஜாதகம். வாழ்த்துக்கள் அண்ணாத்துறை, நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மீனா, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேமா, யாருக்கா கேக்க போறீங்க? எனக்கா இல்ல மேடம் கேக்கணும். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/1/93. என்னமா 10/1/93? ஆ, பிறந்த நேரம் 2:45 பகல். பகல் 2:45. ராசி நட்சத்திரம்? ராசி கடகராசி. கடகராசி புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம், ஓகேமா. ரிஷப லக்னம். உங்களுக்கு என்ன சந்தேகமா நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. அம்மா வாழ்த்துக்கள்மா, பேர் சொல்லுங்கம்மா. லீலா சார். லீலா, எனக்கு 9 வயசுல ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கு சார். பெண் குழந்தை? ஒரு பெண் குழந்தை இருக்காமா? ஆமா சார். சரிங்க. 2வது குழந்தை வந்துட்டு ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்குது சார். ஏதோ ஆண் குழந்தை கண்டிப்பா உண்டுமா? 5 குரு இருக்கிறார், தனித்து இருந்தால் கூட அவர் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது, ஒரு நல்ல அமைப்பு. ஆண் குழந்தை உண்டுமா? இந்த குழந்தை அமைப்புகளுக்கு கணவனுடைய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க முடியும். உனக்கு யோகமான சுக்கிர திசையே நடந்துகிட்டு இருக்கேம்மா. 2022 பிற்பகுதியில, 2022 உனக்கு ஆண் குழந்தை உண்டுமா? 2022 உன்னுடைய 29 வயசுல கையில ஆண் குழந்தை உண்டு. கவலைப்படாதம்மா, உன் ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம். சுக்கிரன் வந்து 9வது இடத்துல வலுவாக இருக்கிறதும் அவரே வந்து ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்புமா. இந்த அமைப்பின்படி சிற்சில அமைப்பு. கணவனுக்கு என்ன ராசி, குழந்தைக்கு என்ன ராசி, உங்க வீட்டுக்காரருக்கு என்ன ராசி? குழந்தைக்கு வந்துட்டு அஸ்வதி நட்சத்திரம், மேஷ ராசி. கணவருக்கு என்ன ராசி? அது உங்களுக்கு தெரியல சார். இந்த அமைப்பின்படி உன் ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகமா. லக்னத்தை வந்து குரு பார்க்கிறார், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், சந்திரனும் ஓரளவுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனாகி ராஜயோகாதிபதியை பார்க்கிறார். சுக்கர தசை தான் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வருகின்ற யோக தசைகள்லாம் நல்லா இருக்கு. உன்னுடைய விருப்பம் போலயே ஒரு 2வது குழந்தை வந்து நிச்சயமாக 2022 பிற்பகுதியில் பிறக்கும். 2000 இப்போ வந்து சுக்கரதசை குரு புக்தி நடக்கிறதுனால தான் வந்து ஒரு 6 மாசமா உனக்கு தொல்லைகள். சுக்கரதசை குரு புக்தி நடந்தாலே, ரிஷப லக்னத்திற்கு குரு புக்தி நடந்தாலே சில வயதிற்கேற்றார் போல, தகுதி கேட்டார் போல மனச்சங்கடங்கள், பொருள் சங்கடங்கள் இருக்கும். ஆகவே ஒரு 6 மாசமா நீ நல்லா இல்லை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2023க்கு பிறகு நன்றாக இருப்பமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி ஐயா, இன்னைக்கும் எப்பயும் போல ரொம்ப அருமையா நம்மளுடைய நிகழ்ச்சி முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி மீண்டும் நம்ம குருஜி நேரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.